வணக்கம் உங்கள் மீனவன். இன்னைக்கு வந்து நம்ம என்னன்னா, நம்ம பைப்பர் போட நம்ம வளத்துல வந்துக்கிட்டு ஒரு லக்கத்துல ரொம்ப அதிகமா தண்ணி வந்துகிட்டு இருந்துச்சு. எந்த இடம்னு தெரியவே இல்லை. நாங்க வேம்பாரில தூக்கி அடைச்சோம், அப்பவும் தண்ணி நிக்கல. என்னடான்னு பார்த்தோம்னா அங்கேதான் ஒரு ட்விஸ்ட் இருந்திருக்கு. தண்ணி வந்து வள்ளத்தில் ஓட்ட வந்து வரல, ஸ்டாண்டிப்பில் ஓட்ட விழுந்து வந்திருக்கு. ஸ்டாண்டிப்னால் அது வள்ளம் ஓட்ட கிடையாது, இன்ஜின் இலை சுற்றுற அதுக்குள்ளே அந்த இலை உள்ளே போகிறக்கான ஒரு பைப்பு கொடுத்துருப்போம். அந்த பைப்புக்குள்ளே ஒரு ஓட்ட விழுந்தனால அதுலேருந்து வந்த தண்ணி எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா அந்த பைப்பு வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத இடத்துல உள்ளே குடி இருக்கும். அப்படி உள்ளே குடி இருந்தனால நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஒரு வழியாக எல்லா இடத்துல தண்ணி நிப்பாட்டிட்டோம், ஏன்டா தண்ணி நிற்க மாட்டேங்குது அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு வழியாக அடைக்க போகிறோம், பார்க்கணும். பைப்பு மண்ணு மட்டும் இருந்தது சேர்ந்து கோலமா வச்சுக்கிறது. அது மண்ணு மட்டும் இருந்த இடம், மண்ணு மட்டும் இருந்தா கோல கோல தான் பார்க்க வேண்டாமா? ஒரு வீட்டு வாய்ப்பு தம்பி சாப்பிட்டு சொல்லு, சாப்பிட்டு நாலஞ்சு தள்ளி வேணும். ஏய் என்ன பண்றீங்க? ஏய் தள்ளுவியா வரது வந்து. ஆ போ 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 லைட்டா சுத்த சு, லைட்டா சுத்த சு. அத நான் ஏலே சுத்துங்க மச்சான், அத நான் ஏலே அப்படி சுத்துங்க. பாரு பாரு. ஆ போ 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 மாத்தி 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 ரிவர்ஸ்ல லைட்டா. ஆ போ நான் போ. மரம் ஒழுங்கு ஏறாங்க, காலத்துக்கு போய் அப்படிதான் இருந்துச்சு. அதை பாருப்பா அணி, என்னது பேச காய்ப்பு. பசையாக இருக்கும் அப்படி தலையில் பிடிக்க முடியும். அப்படி பிடிங்க தலையில் பிடிக்கும். தண்ணி கீழே இருக்கு, கீழே Thank you.
அட பெருகோட வந்து ஒரு இழில் இழுத்து எல்லாம் இங்க இருந்து வரலாம், இங்க வச்சு வரலாம். அங்க சின்ன புள்ளி என்ன குட்டையில இருக்கும் போய் புலந்தோசி இருந்ததா ஊதாவ இதில் ஊற்றிக்கிறணும். ஊதாவை இதில் ஊற்றினா தான் இந்த ஊதாவும் வெள்ளையும் சேரும்போது இது காய ஆரம்பிக்கும், அதனால் ஊற்றிக்கிறோம். ஊதாவ சார்ஜ் போடுறதுலாம் செல்லு சார்ஜர் தான் அப்படியே இவங்கெல்லாம் கிடந்துருக்கா இன்னொரு